உள்ள போயிட்டு இருக்கேன். ஸோ இது லெஃப்ட் சைடில் ஒரு டவர் ஒன்று பார்க்கலாம். ஸோ இப்படி வந்தால் இங்கே ஒரு கேட்டு, கேட்டுக்குள்ளே போகலாம். பார்க்கறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு காட்டுக்குள்ளே ரேப் சீன் கூட்டு வர மாதிரியே இருக்குது இங்கே. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து 18th century, 19th century கல்லறைகள். ஸோ இந்த கல்லறை முடித்து இப்படி வரும்போது இங்கே ஒரு வழி, நம்ம இந்த வழியாக வந்திருக்கலாம். ஓகே, எஸ் ஹியர் இஸ் அ மான்யூமெண்ட், த வெயின்ஹவுஸ் டார். ஸோ இந்த கல்லறை வந்து 1873 கட்டியிருக்காங்க. நவ் லெட்ஸ் லுக் அட் த டவர். டேங் டடங் 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 டட டடங். ஸோ இந்த டவர் வந்து மேலே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்குது, மக்கள் வந்து ஏறுறதுக்கான இதெல்லாம் இருக்குது, பட் இன்றைக்கி வந்து அலோடு இல்லை. ஸோ இங்கே டோர் தெரியுங்களா, அது வழியாக உள்ளே போகலாம். ஸ்டெப்ஸ் இருக்குது, 15,000 படிக்கட்டு இருக்குது மேலே போகிறதுக்கு. சாரி, 15,000 pounds வந்து அப்போ வச்சு கட்டியிருக்காங்க. மொத்தம் 400 படிக்கட்டு இதில் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஊரே நல்லா தெரியுது, செம்ம வியூ. ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஊர் இந்த பக்கம் அப்படியே ஊர் இருக்குது. நல்லா க்ளவுடியாக இருக்குது இன்றைக்கி, அதனால் கிளியராக இல்லை வியூ. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு அழகான பார்க் மாதிரி இருக்குது, அங்கே ஒரு வியூ பாயிண்ட் போகலாம். ஸோ அந்த டவர் மேலே இருந்து பார்த்தா இதெல்லாம் தெரியுமா, ஹாலிஃபாக்ஸ் மினிஸ்டர் ஸ்கொயர் சர்ச்சு பில்டிங்கு, பீகான் ஹில்லு, பீஸ் ஹாலு, செயின்ட் ஜூட் சர்ச் இருக்கான், செவலி பார்க்கு, விக்டோரியா டவர், கோப்லி வில்லேஜ், லீட்ஸ் மேன்செஸ்டர் ரயில்வே ஸ்டேஷனே தெரியுதான் பார்த்துங்களேன். ஸோ அப்படி பார்த்தா அழகான பூக்கள், செடி, புல்வெளி, மரங்கள். ஓகே, இந்த டவருக்கு அப்படியே ஒரு பாய் சொல்லிட்டு, ஓகே பாய் பாய். நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு இந்த வழியாக போகிற வழி இருக்குது, போயிடலாம். ஸோ அது கீழே அதோடய ஹிஸ்ட்ரி பற்றிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் அது உள்ளே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த டவருக்கு வந்து ஆக்டகன் டவர், டவர் ஆஃப் ஸ்பைட், வெயின்ஹவுஸ் அண்ட் அப்சர்வேட்ரி அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஹாலிஃபாக்ஸ் எப்படி டெவலப் ஆச்சு அதை பற்றிலாம் வந்து சொல்கிறாங்க. நம்ம அப்படியே புறப்படலாம். சூப்பரான வியூ பாயிண்ட் இங்கேருந்து, டவுனே அப்படியே தெரியுது. அப்படியே கீழே தூரத்தில் பார்த்தா ஒரு மலை ஃபுல்லாக, அப்படியே புல்வெளி, புல்மேடுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஆடு மந்தைகள், சிறு சிறு குடில்கள். அப்படியே அங்கே தூரத்தில் பார்த்தா வந்து ஒரு கேசல் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு ரைட் சைடில் அப்படியே வந்து டவுன், டவுனில் பில்டிங்ஸ் எல்லாமே தெரியுது.